எவ்ரிவன், நான் உங்கள் பிருந்தா பெரிய. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பூம்புகாரோட பார்ட் டூ வீடியோவில் வந்து இளஞ்சி மற்றும் கடற்கரை இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பூம்புகாரில் இருக்கக்கூடிய அடுத்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஒன்று ரெண்டு பிளேஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் தனி ஆளாக இருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கிளிஞ்சல் வீடு. இந்த இடத்துலேயே வந்து ஒரு அஞ்சாறு கிளிஞ்சல் வீடு வந்து இருக்குது. இது வந்து இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. ஈவன் கேரளாவில் வந்து கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் கூட வந்து இவ்வளோ பெரிய கிளிஞ்சல் வீடெலாம் நீங்கள் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. அதுவும் இந்த ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ்லேயே வந்து லைட் ஹவுஸ் தெரியும். அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் மணலில் உட்காந்து விளையாடுற மாதிரி ஒரு இடம். அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பீச்சு. பட் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேயே நம்ம வந்து இந்த கிளிஞ்சல் வீடு இருக்கிற இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துலேயே வந்து ஒரு அஞ்சாறு வீடு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே மறைஞ்சு இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து பெரிய வீடு. இது வந்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த வீடு தான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானும் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் வந்து உள்ளே போயெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி வந்து லேயர்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சொல்லவே வேணாம், உண்மையிலே அந்த கிளிஞ்சல் வீட்டுக்கெல்லாம் வாயும் கண்ணும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கத்தி கதறும். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி அது வந்து உண்மையிலே அழுவுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து இருக்குது. உள்ளேயும் வந்து போகக்கூட முடியாது. பட் இருந்தாலும் நான் வியூவர்ஸ்க்காகவும் சரி, அட்லீஸ்ட் இதுக்கு வந்து இதுக்கப்புறமாவது ஒரு மறுமலர்ச்சி பிறக்குமா அப்படிங்கிறதோ வச்சு நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து சங்கு வீட்டோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்ன, எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அது அழுகிற சத்தம் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கும். நீங்களே இந்த இடத்த வந்து பாருங்கள். ஒரு சோழ நாட்டுக்கு ஒரு தலைநகரமாக இருந்த இந்த பூம்புகார் நகரத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்க வேண்டிய நிலைமையில தான் இப்போ இருக்கா. நான் இங்கே வந்து அரசியல் வந்து மட்டும் பேசவே வரல. இந்த ஆட்சியில் கட்டினது அந்த ஆட்சியில் கட்டினதுன்னு சுற்றுலாத்துறையை வச்சு அரசியல் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் இங்கே சொல்கிறேன். பூம்புகாரில் இருக்கிற அடுத்த ஹாட்ஸ்பாட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை கேட்டதும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து கண்டிப்பாக வந்து தோணும். ஸோ அந்த கருத்தை கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து ஒரு லாட்ஜ். இதோட பேரே வந்து பூம்புகார் லாட்ஜ் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் ஹால் வந்து ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சுனாமி வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து மண்ணாலையும் கடல் தண்ணியாலையும் வந்து அரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து பராமரிக்கலை. ஸோ இந்த வீடியோ மூலயமா இப்போ வந்து இனிமேலாவது இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பார்வைக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கட்டிடம் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தங்குற அளவுக்கு வந்து ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லை, இதுலேருந்து வியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வியூ வந்து தெரியும். ஆப்போசிட்டில் வந்து ஒரு லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து பீச் வியூ தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த நெடுங்கல் மன்றம்னு சொல்லப்படுறது, அந்த கிளிஞ்சல் வீடு எல்லாமே வந்து ஒரு சூப்பராக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம நின்றுட்டுருக்க இடம் வந்து பூம்புகார் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிலம்பு வடிவில் வந்து இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சிலம்பு வடிவில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து இது வந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து எதை வந்து கற்பனை பண்ணி கட்டினாங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற பகுதி வந்து ஏதோ வந்து ஒரு நடனம் அமைக்கக்கூடிய ஒரு மேடையாக அமைச்சு அந்த சைடெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இது வந்து ஒரு ஹோட்டல் அமைப்பில் வந்து கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பூம்புகாரோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கருவி வரும். கருவிலேருந்து நீங்கள் உள்ள நுழையும் போதே வந்து உங்களுக்கு பூம்புகார் தோரண வாயில், மாதவி தோரண வாயில், இளங்கோவன் தோரண வாயில்ன்ட்டு ஒவ்வொரு அதாவது தோரண வாயில் ஒரு ஆர்ச் மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த ஆர்ச் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிகிற இடம் இங்கே தான். மயிலாடுதுறை போகிறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒன்ஸ் வந்து பஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த என்விரான்மெண்ட்டை இன்னும் வந்து அவங்க க்ளீனாக வச்சு மெயின்டைன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம பூம்புகாரை சுற்றி இருக்கிற 10-15 கிராமங்களும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர வீடியோஸில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. வந்து ஒன்ஸ் இந்த கொரோனா டைம் முடிஞ்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவே கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் வியூ வந்து நான் மேலே போயிட்டு எல்லாமே நான் அந்த வியூஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான அந்த ஹார்பர் ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக வந்து நான் லைவ் போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து ப்ராப்பராக கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, நாங்களே வந்து ஃபோனில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய
விஷயத்த நம்ம பீச்சில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் பிருந்தாவரி சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.